எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 4 தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு ஹீரோயின் பொண்ணோட டிஎன்ஏயும் அவர் ஃபேமிலியோட டிஎன்ஏயும் மேட்ச் ஆகுதுன்ட்டு. ஸோ அதனால தான் அவரு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட நம்ம சிம்சிம் வரான், அவன் அழுந்துக்கிட்டே வருவான். நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் சொல்றான், எனக்கு கெட்ட கனவு வந்துடுச்சு அப்படின்ட்டு அழுகுறான். ஸோ நம்ம ஹீரோ சரி சரி அப்பா உன்னோட வரேன்னு சொல்ல அப்போ சிம்சிம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மறுபடியும் சாரி கேட்குறான். அப்பா நான் அப்படி பேசியிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு. ஆனால் ஹீரோ அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, பரவாயில்ல நீ என் பையன் தானே, பையன் என்னை திட்டுறது எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ அவனை சமாதானப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவனை அப்படியே ஸ்மைல் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார்னா, வா நானும் உன் கூட சேர்ந்து படுத்து தூங்குறேன், அப்போ உனக்கு கெட்ட கனவு வராதுன்ட்டு நம்ம சிம்சிம கூட்டிக்கிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கம்பெனிக்கு வரா. ஏன்னா ஹீரோ தான் வந்து அவளோட ப்ராஜெக்ட் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு. நம்ம ஹீரோயின் பயப்படுறா, ஏன்னா அவள் வந்து நம்ம ஹீரோவோட மேரேஜ் ப்ரப்போசலை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாள். ஸோ அதனால இந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்போது அவளை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வராரு. ஏன்னா நம்ம ஹீரோ இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கில் இருக்காரு. ஸோ அதனால நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ப்ராஜெக்டை பற்றி பேச போகிறாரு. அவருக்கும் நம்ம ஹீரோயினோட அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹீரோ இந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணுவார் பாருங்கள் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நம்ம ஹீரோவை காமிப்பாங்க. ஹீரோ நம்ம லில்லியோட தான் மீட்டிங்கில் இருப்பார். அப்போது இந்த லில்லியும் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கும் ஹீரோயினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இதை கேட்டோன்னே அவளுக்கு சமக்கோ வந்துருன்னு என்னையா இக்னோர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யாருக்கோ கால் பண்ணுறா. கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோயின் இப்போ வந்து கம்பெனி விட்டு வெளியில் வர அப்போது அங்கே நம்ம ஹீரோவை பார்க்குறா. ஸோ ஹீரோ ஹீரோயின் கிட்ட வாரியா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம பசங்களோட கிண்டர் கார்டனுக்கு போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை வேணாம் நானே தனியாக போய்க்கிறேன்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ சொல்லுவார், சிம்சிம் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறான், ஸோ நீ அவனை பார்க்கவேது வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். ஸோ இதனால் நம்ம ஹீரோயினுக்கு வர வழி இருக்காது. ஏன்னா சிம்சிம் வந்து நம்ம ஹீரோயினை மிஸ் பண்ணுறான்ல. ஸோ அதனால் அவளை சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வர அப்போது ஹீரோ சொல்லுவார், வரியா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்க நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை வேணான்னு சொல்லுவா. ஆனால் நம்ம ஹீரோ கேட்டதை நம்ம சிம்சிம் கேட்டுருவான். கேட்டுட்டு அம்மா வாங்கம்மா நம்ம போகலாம், நம்ம ஜாலியாக போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டு இதை கேட்டனே நம்ம ஹீரோயினோட பொண்ணு ஆமாம்மா வாங்க போகலான்ட்டு சொல்கிறா. ஸோ இதனால் இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் வர வழி இல்லை, அவளோட பொண்ணு கேட்குறான்ட்டு சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஸோ இதை கேட்டுன்னே சிம்சிமும் நம்ம ஹீரோயினோட பொண்ணு ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இப்போ ஹீரோ நீங்கள் ரெண்டு பேரும் காருக்குள்ளே போய் உட்காருங்கன்னு அவங்க ரெண்டு பேர் போகிறாங்க. ஹீரோ இப்போ ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கீங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஸோ அவளும் போகிறா. போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ரோஸ் பொக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ நேற்று தான் நம்ம ஜூன் சொல்லியிருப்பாரு நீ அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கணுன்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ இந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஆனால் அவருக்கு தெரியாது நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ளவர்ஸ்னால் அலர்ஜின்ட்டு. அது தெரியாமலே அவள் கையில் நீட்ட நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே தும்பல் வர ஆரம்பிச்சிருது. அவள் ஹச்சு ஹச்சுன்னு தும்ப ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் ஸ்கின் எல்லாம் லைட்டாக வந்து ரெட் ஆகுது. ஸோ அதை பார்த்துன்னு தான் அவருக்கு தெரிய வருது அவளுக்கு அலர்ஜி இருக்குன்ட்டு. ஸோ இவர் இப்போ டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு வர டாக்டரு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை நினச்சி திட்டுறாரு. ஏன்ப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃப்ளவர்ஸ்னால் அலர்ஜின்னு தெரியாமலே ஃப்ளவர்ஸ் கொடுப்பியா, எப்படி ஒரு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்கலான்ட்டு நம்ம ஹீரோ பார்த்து திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நர்ஸ் கிட்டே இவங்களுக்கு ஆயில்மெண்ட் தடவி விடுங்கன்னு கொடுக்க அந்த நர்ஸுக்கு ஒரு வேலை வந்துருச்சு. ஸோ அதனால் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதை தடவி விடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் சொல்லிட்டு அந்த மருந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கும் செம ஷாக் ஆயிடுது. இங்கே நம்ம அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோவோட குழந்தையும் அண்ட் ஹீரோயினோட குழந்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் எப்போ இவங்க வருவாங்கன்ட்டு பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே எப்போ அம்மா வருவாங்க அப்பா வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்லுவா, கொடுங்க நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனால் அவளால் வந்து அங்கே வைக்க முடியல, ஏன்னா முதுகுக்காக வந்து போடணுமா. ஸோ அதனால் அவளோட கையை வச்சு போட முடியல அவளால். ஸோ அதனால் ஹீரோ சொல்லுவார், நான் வேணால் போட்டு விட்றேன், ஆனால் அந்த கர்டைன் வந்து க்ளோஸ் ஆகிதான்
இருக்கும். ஸோ என் கை மட்டும்தான் வரும், அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்டே கேட்பாரு. ஸோ நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுவா. இப்போ ஹீரோ ஆயில்மெண்ட்டு கேட்க அவளும் வந்து ஆயில்மெண்ட்டை நம்ம ஹீரோ கிட்டே கொடுப்பா. நம்ம ஹீரோ இப்போ ஆயில்மெண்ட்டு தேய்ச்சி நம்ம ஹீரோயினோட முதுகில் தேக்க வருவார். ஆனால் அவராலையும் எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்க்க முடியல, ஏன்னா வந்து ஸ்க்ரீன் தான் மறைச்சிருச்சுல்ல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி அவளோட முதுகில் வந்து இங்கே தான் போடணும் மருந்துன்னு சொல்ல நம்ம ஹீரோவை போட்டு விடுவார். கடைசியாக வந்து நம்ம ஹீரோயின், நானே என்னோடய முதுகுக்கு ஃபுல்லாக போட்டுக்கிறேன், கொஞ்சம் தான் நீங்கள் போட வேண்டியது, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஃபுல்லாக போட்டுருவா. இப்போது நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ்ன்றா. நெக்ஸ்ட் அவளோட ப்ராஜெக்டை பற்றி பேச வர நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா நம்ம ஹீரோயினே பார்ப்பாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா அவளோட ஜாவ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அப்படியே தொடுவார். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, என்னடா இவர் தக்குன்ட்டு நம்மளோட ஃபேஸை தொடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நைட்டு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்டை பார்க்குறாரு. அண்ட் அவருக்கு அந்த ப்ராஜெக்ட்டு பிடிச்சிருது. ஆனால் அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம ஹீரோயினோட கம்பெனியால் இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாதுன்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயினோட கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட கம்பெனி ஆல்ரெடி லாஸில் இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோ அப்படி நினைக்கிறாரு. இப்போது நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணால் நம்ம ஹீரோயினை என்னடா இவன் நைட்டு மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லி பாப்பா. அப்போ ஹீரோ மெசேஜ் பண்ணுவார், எனக்கு உன்னோட ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நாளைக்கு என்ன மீட் பண்ணவா, நம்ம இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசலான்ட்டு ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணியிருப்பார். இதை பார்த்துன்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஒரு வேளை இந்த ப்ராஜெக்ட் மட்டும் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு நிறைய காசு கிடைக்கும், அதை வச்சு அவளால் அவளோட பொண்ணை நல்லா ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியும். ஸோ அதனால் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இந்த விஷயத்தை அவளோட ஃப்ரெண்டு லின்ஷி கிட்ட சொல்ல லின்ஷிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்பன்னு பார்த்து லின்ஷிக்கு அவளோட அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வரும், நாளைக்கு நான் உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ நீ அதை போய் அட்டன் பண்ணிட்டு. ஆனால் நம்ம லின்ஷிக்கு இதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை லின்ஷி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோனை போய் அட்டன் தான் பண்ணிட்டு வாயன், உன் அம்மா சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்ல லின்ஷி சொல்லுவா, எனக்கு தான் இதில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்ட்டு உனக்கு தெரியல, ஸோ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நாளைக்கு நீ அங்கே போறியான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு வா. இருந்தாலும் அவள் ரொம்ப கெஞ்சு அவளும் ஓகேன்னு சொல்லிடுவா. இங்கே நம்ம லில்லியை காமிக்கிறாங்க. லில்லி வந்து யாருக்கோ கால் பண்ணி என்ன சொல்கிறானா, நாளைக்கு நீங்கள் ஹீரோவை மீட் பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலேருந்து தானே அப்படின்னு சொல்ல அவங்களும் ஆமான்றாங்க. ஸோ இவதெல்லாம் எதுக்கு பண்ணுறானா, நம்ம ஹீரோயினோட அந்த ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹீரோ அப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவன் இந்த விஷயத்த பண்ணுறா. நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அந்த பிளைண்ட் டேட் அட்டன் பண்ண போகிறா. ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக காஸ்ட்யூம்லாம் போட்டுட்டு போகிறா, பெரிய கண்ணாடி, ஒரு டீசெண்டாக, அதாவது ரொம்ப ரொம்ப டீசெண்டாக சாப்பிட மாட்டேங்கிறா, அப்படியே வாயிலெல்லாம் வந்து அந்த சாப்பாடை ஒட்டிகிட்டு இருக்குது. முன்னாடி இருக்கவன் பார்த்து இவன் என்ன இப்படி சாப்பிட்றா, வேணுட்டே தான் சாப்பிட்றா போலன்ட்டு கண்டுபிடிச்சிடறான். அதுக்கடுத்து இவன் என்ன சொல்லுவானா, இன்னைக்கு பிளைண்டட் வர வேண்டியது என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ அவனுக்கு பதிலாக தான் நான் வந்திருக்கேன்ட்டு அவன் சொல்ல நம்ம ஹீரோயினும் ஆமாம் நானும் அந்த மாதிரி தான், இன்னைக்கு என் ஃப்ரெண்டு லின்ஷி அட்டன் பண்ண வேண்டியது, ஸோ அதே மாதிரி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளானோன்னே நம்ம ஹீரோயின் அவளோட அந்த கண்ணாடியை அவுத்துறா. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர் பேசும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, இவரும் நம்ம ஹீரோயினோட வில்லேஜை சேர்ந்தவர் தான். ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் வந்து உங்கள் அம்மாவோட ஸ்கூலில் தான் படிச்சோன்னே, அப்படியே எங்கள் அம்மா ஸ்கூலில் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பேசா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது, இவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சவர் தான். இவர் பேர் வந்து லீ, இவர் நம்ம ஹீரோயினோட சீனியரு. இப்போது நம்ம ஹீரோயினும் நம்ம லீயும் பேசிட்டு இருக்க அந்த ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ வராரு. ஸோ ஹீரோ அங்கே இருக்கிற நம்ம ஹீரோயினையும் லீயும் பார்த்து என்ன இவன் என்ன ஒரு பையனோட இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு க்யூரியஸாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோயினும் லீயும் உட்காந்துட்டு இருக்க டேபிளுக்கு பின்னாடி போய் உட்காடுறாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்ட்டு ஒட்டி கேட்குறாரு. ஸோ லீக்கும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிருச்சு போல். ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் என்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வந்து பேசி பார்க்குவான்னு நம்ம ஹீரோயின் வந்து ஷாக் ஆவரா. நெக்ஸ்ட் சொல்லுவா, இல்லை எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கல்யாணம் பண்ணாலும் எனக்கு பிடிச்சவர் தான் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் அவர் என் பொண்ணையும் பார்த்துக்கணும், ஸோ அந்த மாதிரி டைப் தான் எனக்கு வேணும்னு சொல்ல இதை கேட்டு லீயும் அப்படியே கண்டிப்பாக நான் அந்த மாதிரி டைப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் ஆயிடுது. ஸோ அதனால் ஹீரோ டக்குன்னு திரும்பி நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாரு. ஸோ ஹீரோயினை யாராவது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ, ஹீரோவை பார்த்து அவள் ஷாக் ஆயிடுறா. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, முதல்ல நீ இங்கே என்ன பண்ணுற, நான் ப்ராஜெக்டை பற்றி கூப்பிட்டா நீ வரமாட்டேன், இப்போ என்ன பிளைண்ட் டேட்டை அட்டன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பேசுகிறாரு. அப்போ லீ கேட்பாரு, நீங்கள் யார் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ, நான் இவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வர்றாரு. ஸோ வெளியில் வந்தோடனே நம்ம ஹீரோ, என் ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஆனால் நீ ஒரு பிளைண்ட்
டேட்டுக்கு போறியா? நான் உண்மையாலே சீரியஸா தான் சொல்றேன். நான் உன்னோட பொண்ணை என்னோட பொண்ணா பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு ஹாப்பியான லைஃபா வாழலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம இதை பாருங்க, நீங்க வேற ஆளு, நான் வேற ஆளு, உங்க லைஃப் ஸ்டைல் வேற, என்னோட லைஃப் ஸ்டைல் வேற, ஸோ அது கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா நம்ம ஹீரோ உன்னோட லைஃப் ஸ்டைல் தான் என்ன, அதையாச்சும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சரி என்னோட வாங்கன்னு சொல்லிட்டு அவ ஒரு வில்லேஜ் கூட்டிட்டு வரா. அது வந்து அவளோட வில்லேஜ் தான். அங்க இருக்கிற ஒரு ரிவர் ஃபுட் கடைக்கு கூட்டிட்டு வரா. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த கடையை டிஃப்ரெண்டா பாக்குறாரு. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் நம்ம ஹீரோ வராரு. ஸோ அங்க நம்ம ஹீரோயின் என்னென்னமோ டிஷ் எல்லாம் வந்து வாங்குறா. ஸோ அதெல்லாம் பார்த்தாலே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இப்படி எல்லாம் ஒரு டிஷ் இருக்கான்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இதை ட்ரை பண்ண சொல்றா. ஸோ அப்போ வந்து அவ ஒரு டிஷ் மேல என்னென்னமோ கலந்து நம்ம ஹீரோ கிட்ட சாப்பிட சொல்றா. நம்ம ஹீரோவும் அதை அப்படியே கிட்ட எடுத்துட்டு வர்றாரு. அந்த ஸ்மெல்லே நம்ம ஹீரோக்கு பிடிக்கல, இருந்தாலும் அப்படியே நம்ம ஹீரோயினுக்காக சாப்பிட்றாரு. அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே சொல்லுது அவருக்கு அது பிடிக்கலன்ட்டு. நம்ம ஹீரோயினும் இதை பார்த்து கண்டுபிடிச்சிடறா. ஸோ இப்போ ஹீரோயின் சொல்றா, உனக்கு இந்த டிஷ்ஷு பிடிக்கல, ஸோ இதுதான் என் லைஃப் ஸ்டைல், நீ வந்து எப்பவுமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்க, அது மட்டும் இல்லாமல் நீங்களா சீ ஃபுட் சாப்பிடுவீங்க, ஆனால் நான் ரிவர் ஃபுட் சாப்பிடுவேன். ஸோ இதை வச்சே சொல்லிடலாம், உன் லைஃப் ஸ்டைல் வேற, என் லைஃப் ஸ்டைல் வேற. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, புரியுதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்காம அந்த ஃபுட்டை அப்படியே சாப்பிட்றாரு. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீங்கள் ஒன்றும் சாப்பிட்டு தேவையில்லன்னு சொல்லுவா. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்காம அப்படியே வந்து அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவார். ஸோ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை அப்படியே பார்ப்பா. இப்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினை என்னன்னு கேட்பா. நம்ம ஹீரோ கேட்பாரு, உனக்கு எப்போ வந்து உன்னோட பொண்ணு பிறந்தா அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டா, எதுக்கு நான் ஏன் அதை வந்து ஆன்சர் பண்ணணும், நான் வந்து என்னோட பர்சனல் விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா உங்கள் பையனோட அம்மா யாருன்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போது நம்ம ஹீரோ வந்து என்னமோ சொல்ல வருவார். அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வந்துடும். ஸோ அந்த காலை நம்ம ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம அசிஸ்டன்ட் தான் வந்து ஒரு ஃபைல் கொடுக்குறான். இந்த மாதிரி ஹீரோ இதை கொடுக்க சொன்னாங்கன்ட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோ அவர் அவளோட ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பா. ஆனால் நம்ம ஹீரோ அதில் டெர்மினேஷன் சொல்லி எழுதியிருப்பாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகும். ஸோ என்னோட ப்ராஜெக்டை நீ டெர்மினேட் பண்ணுறதுக்காக தான் என்னை இங்கே கூப்பிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே செம்ம கோவம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப சோகமாயிடுறா, இந்த மாதிரி என் ப்ராஜெக்டை ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்ட்டு. அப்போ ரெஸ்ட்ரூம்க்கு நம்ம லில்லியும் வரா. ஸோ லில்லி நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் சொன்னேன் பார்த்தியா, ஹீரோலாம் உன்னோட ப்ராஜெக்ட்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டான். உன்ன மாதிரி ஒரு சின்ன கம்பெனிலேருந்து வந்த ஒரு எம்ப்ளாய்க்கு ஹீரோ எப்படி ஹெல்ப் பண்ணுவா? அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ ஹீரோ உன்னோட ப்ராஜெக்ட்க்கு சைன் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கான். அவங்க ஒரு பெரிய கம்பெனி, ஸோ நான் தான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட லில்லி சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரியாயிருது. அது மட்டும் இல்லாமல் அவள் யோசிச்சு பார்க்குறா, நம்ம ஹீரோயின் எப்போவுமே அந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம ஹீரோ கிட்ட பேச போவோம், நம்ம ஹீரோ அதை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போவார். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகப்படுறா. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணல. ஸோ அதனால் அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே செம்ம கோவம் வருது. இப்போ லில்லியை பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீங்கள் சின்ன கம்பெனின்ட்டு எடையும் வந்து எடை போட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. லில்லி நம்ம ஹீரோயின் போகிறத அப்படியே பார்க்குறா. இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுறா. ஏன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதனால் அவளுக்கு காசும் கிடைக்கல. ஸோ இப்போது இவளால் நம்ம ஹீரோயினோட பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாது. ஸோ அதனால் அவள் வந்து தேம்பி தேம்பி அழுகுறா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ப்ராஜெக்டை நான் எப்படியாவது இது பண்ணி ஆகணும், அப்போ தான் என் பொண்ணை என்னால் நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியும்ன்ட்டு ரொம்ப சோகமாக இருக்கா. இப்போ ஹீரோக்கிட்ட வந்து நீ என்னோட ப்ராஜெக்டை டெர்மினேட் பண்ணுறதுக்காக தான் என்னை இங்கே கூப்பிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை நம்ம ஹீரோக்கிட்டே தூக்கி போட்டு இனிமேல் நீ மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயினோட ப்ராஜெக்டுக்காக வேற ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த பிளானை நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிருப்பா. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்ட்ல தான் தெரிய வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.